பாண்டியராஜன் வாலி ஏன் இப்படி ஆடுது? ஒரு காவல்துறை அதிகாரி புலன் விசாரணை நடத்துறதுக்கு பதிலா அந்த வீடியோவெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா, ஐயா எந்த நூற்றாண்டுலயா இருக்கீங்க? நீங்க எப்படி அழிச்சாலும் அதை ரெக்கவரி பண்றதுக்கான சாஃப்ட்வேர்லாம் இருக்கு ஐயா. பாண்டியராஜன் அவர்களே, இதெல்லாம் வந்து படிச்சுட்டு தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க கால் கையை பிடிச்சி இந்த பதவிக்கு வந்தீங்களாங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்து ஏற்படும். உண்மையும் நேர்மையும் உப்பு போட்டு சோறுதுங்கிறவனமா இருந்தா ஒரு காவல்துறை அதிகாரி பொறுப்புணர்வோடு அவற்றின் மீது தன்னுடைய புலனாய்வை மேற்கொண்டு மக்களுக்கு எது உண்மை என்பதை உணர்த்தும். 7 வருஷமா ஒரு குற்றம் நடந்திருக்கு உங்களுடைய ஆட்சியின் கீழே. ஒரு மாநிலத்தில் நீங்க ஆட்சி செய்யற மாநிலத்தில் 7 வருடமா ஒரு தவறு நடந்திருக்கு. அதை தவறு செஞ்சவன் எவனா இருந்தாலும் அவனை தண்டிக்கணும்னு சொல்றதான் நியாயம். அதுக்கு நீங்க முதலமைச்சர் பொறுப்பில் இருந்துட்டு என்ன கேட்கணும்? நீங்க ஆதாரம் கேட்க கூடாதியா? ஏன் மொக்க கூட அப்படி கேட்க மாட்டாங்கயா? ஃபுல் இருக்கான் பாருங்க முட்டால், அவன் கூட அப்படி கேட்க மாட்டாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கான காரியங்களை நிறைய செஞ்சிருக்கீங்க. நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. கம்பராமாயணத்தை எழுதுனதை யாருன்னு யாருங்கிறதுல இருந்து தொடங்கி நிறைய செஞ்சிருக்கீங்க. இந்த பார் நாகராஜாங்கிறவன் எல்லா வீடியோலையும் சம்மந்தப்பட்டிருக்கிறான். அவனை எப்படியா வெளியில விட்டீங்க? வெக்கமா இல்லை உங்களுக்கு முதலமைச்சர் சொல்லிக்கிறதுக்கு? உங்க வீட்டு பெண்ணை இந்த மாதிரி சிதைச்சிருந்தான்னா ஆதாரம் இருக்கான்னு கேட்பீங்களா? நீங்க சும்மா தான் கூட இருக்கிறவங்களெல்லாம் காப்பாத்துறவனுக்கு பேர் வந்து அவன் சாதாரண லோஃபர் அரசியல்வாதிய ரவுடி பேர். கூட இருக்கிறவனெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறவன், மக்களுக்கு நீதி வேணும்னு நினைக்கிறவன் தான் தலைவர். பொள்ளாச்சியில் நடந்த அந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டிருக்கு. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து அவங்கள ஆபாசமாக படம் எடுத்து அதை வெளியிட்டு இன்றைக்கி தமிழகம் முழுவதுமாக ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தமிழகத்தை மட்டும் உலுக்கி போட்டுருச்சு அப்படிங்கிறது கிடையாது, உலகத்தையே வந்து இன்றைக்கி உலுக்கி போட்டிருக்கு. உலக அரங்கில் தமிழகம் தலைகுனிந்து நிற்கின்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு மிருகத்தனமான கொடூரம் வந்து பொள்ளாச்சியில் வந்து நடந்திருக்கு. இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலை, இது மிக அழகாக திட்டமிட்டு கிட்டத்தட்ட 6-7 வருடங்களாக வந்து இந்த கொடூரத்தை அந்த வெறி பிடித்த ஓநாய்கள் பெண்கள் மீது வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிக மோசமான ஒரு அவலம், ஒரு கொடூரம். அதை நீங்கள் அப்படியே நீங்கள் நெஞ்சு கணத்து தான் நீங்கள் வந்து அதை பற்றி வந்து பேச முடியும். அவ்வளவு மோசமான ஒரு ஒரு கொடூரம். அந்த அந்த தங்கை அவ கதறது இருக்குல்ல, விட்டுருங்க அண்ணா அப்படின்னு கதறது இருக்குல்ல, அதை அது காதுக்குள்ளே வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. அதை வந்து அது தாங்கிக்கவே முடியல. அவங்களெல்லாம் வந்து புட்டிச்சு தாறுமாறாக அட்டிச்சு சாகடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே நமக்கு வந்து ஏற்படுது. அப்படியே காலை புட்டிச்சு அப்படியே கருது அடிக்கிறது மாதிரி தரையில் அட்டித்து மூளையை செதறடிக்கணவனுங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து ஏற்படுது. என்ன புதுசாக வந்து அவனுக்கு வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து கண்டுபிடிச்சினா சொல்லுங்கள். பொம்பளை பிள்ளைகள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிக மோசமான ஒரு அச்ச சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்து உருவாயிருக்கு. அதில் நடத்துகிற அரசியல் இருக்கு பாருங்கள், அது இன்னமும் அதை விட கொடூரமாக அதை விட மிக மோசமாக இருக்குது. இந்த தம்பிங்க இந்த ரெண்டு பேரை வந்து பிடிச்சி இந்த காவல்துறை வழக்கு ஆகிறதுக்கு முன்னாடி பிடிச்சி அடித்து அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேராக வந்து ஒத்துக்கிறானுங்க, நாங்கள் வந்து செஞ்சோம் இது செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்கிறானுங்க. அவங்கள்டருந்து நிறைய சீடிகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆனால் காவல்துறை பச்சையாக வந்து பொய் சொல்லுது. காவல்துறை மேலே எப்படி அப்புறம் நம்பிக்கை வரும் சொல்லுங்கள்? மீடியாவில் வருகிற ஊடகங்களில் வருகிற சிடிக்கள் அந்த செய்திகள் எல்லாம் வேறையாக இருக்குது, காவல்துறை பச்சையாக பொய் சொல்லுது. 4 சிடி தான் வந்து இருக்குது, அதில் 4 பேர் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரை பிடிச்சி உள்ளே போடுறது மூலமாக 7 வருஷமாக நடந்திருக்கு. 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அதில் வந்து பங்கெடுத்துருக்கானுங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 7 வருஷமாக ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தி முடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொன்னால்
கிட்டத்தட்ட வந்து 250க்கும் 300க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கா இல்லையா? அந்த நெட்வொர்க்கை ஒரு கடமை உணர்வோடு அதை எவன் கண்டுபிடிச்சு அவர்கள் தோல் உரித்து அவர்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? காவல்துறைக்கு இருக்கா இல்லையா? அப்போ தானே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் காவல்துறை மேலே. மாவட்ட எஸ்பி சொல்கிறது என்னென்னா, அந்த வீடியோ ஆதாரங்கள் எதுவும் இல்லை, அந்த 4 மட்டும்தான் இருக்குது அப்படின்றது. அதையும் அழிச்சிட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது இல்லாமல் அந்த பெண்ணுடைய பெயரையும் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அந்த பேரை வந்து வெளியிட்டிருக்கிறாரு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில். இதெல்லாம் பார்க்கும்பொழுது காவல்துறையும் வந்து இதுக்கு துணை போகுதோ அப்படின்னு இல்லை. குறிப்பாக வந்து அந்த மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா பாண்டியராஜன் வந்து மக்கள் வரி பணத்தில் தான் சோறுதிங்கிறோங்கிறத மறந்துட்டார். அவர் பொண்டாட்டி அவர் புள்ள எல்லாரும் மக்கள் போடுற பிச்சையில் சாப்பிட்றவன் அப்படிங்கிறத வந்து மறந்துட்டு தான் அவர் இந்த சம்பவத்தில் வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் மாதிரி வந்து நடந்துக்கிறார். ஒரு பெண்ணை மதுக்கடைக்கு எதிராக போராடின ஒரு பெண்ணை தன்னுடைய பதவியை வந்து பதவிக்கும் கீழே இறங்கி வந்து ஓங்கி கன்னத்தில் அரைஞ்ச ஒரு ஆள் ஊரே நாறுச்சு கேவலமாக. என்ன பண்ணார் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா? என்ன பண்ணாங்க? அவருக்கு வந்து பதவி உறவு கொடுத்தாங்க. இப்போ இந்த கூட்டு கலவாணிகள் யார் யாருன்னு உங்களுக்கு வந்து இதிலிருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து எளிமையாக வந்து புரிஞ்சுக்கணும் யார் யாரெல்லாம் இதில் வந்து கூட்டு கலவாணின்னு. பொது மக்கள் மத்தியில் பொது தளத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு ஒரு பெண்ணை ஓங்கி அறையிறாரு. அந்த பெண் மருத்துவமனைக்கு போயிருக்காரு. மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க காதிலிருந்து சத்தம் வருதுன்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. மருத்துவர்கள் சோதித்து மருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊடகத்தையும் முட்டாளாக்குகிற விதத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் முட்டாளாக்குகிற விதத்தில் அந்த பாண்டியராஜனுக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்க. அந்த பாண்டியராஜன் யாருக்கு வாலாட்டுவார்? ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கு வாலாட்டுவார். பாண்டியராஜன் வால் வேகமாக ஆடுவதை பார்க்கிற போது இதில் பயங்கரமாக ஆளுங்கட்சி குறிப்பாக அதிமுக பிரமுகர்கள் நிறைய பேர் இதில் வந்து கலந்து இருக்கிறாங்க போல இருக்குங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுது. எதனால் ஏற்படுது? பாண்டியராஜன் வால் ஏன் இப்படி ஆடுது? ஒரு காவல்துறை அதிகாரி புலன் விசாரணை நடத்துறதுக்கு பதிலாக அந்த வீடியோவெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஐயா எந்த நூற்றாண்டுலையாக இருக்கீங்க? நீங்கள் எப்படி அழித்தாலும் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்லாம் இன்றைக்கி இருக்கு ஐயா. பாண்டியராஜன் அவர்களே, உங்களுக்கு வேணால் கம்ப்யூட்டரை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கெலாம் ரொம்ப நல்லா தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் எப்படி அழிச்சிங்கனாலும் இன்றைக்கி ரெக்கவர் பண்ண முடியும். அதனால் இந்த அழிச்சிட்டு அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது, காணாமல் போச்சுன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான வேலைகளெல்லாம் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தயவுசெய்து செய்யக்கூடாது. அது ரெண்டாவது, ஒரு காவல்துறை உயர் அதிகாரி எந்த விசாரணையும் மேற்கொள்ளாமல் இதில் அரசியல்வாதிகள் யாரும் சம்மந்தப்படலை அப்படின்னு பொதுத்தளத்தில் வந்து சொல்லக்கூடாது. அடுத்தது, பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண், அந்த பெண்ணோட பெயரை ஊடகங்களுக்கு முன்னாட சொல்கிறது வந்து நீங்கள்லாம் வந்து படிச்சுட்டு தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க கால் கையை பிடிச்சி இந்த பதவிக்கு வந்தீங்களாங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்து ஏற்படுது. நீங்கள் மக்கள் பணியாளர், அரசியல்வாதிக்கு வந்து கால் கழுவி விடுறாள் கிடையாது. மக்கள் பணியாளருங்கிறத உணர்ந்து ஐயா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பாண்டியராஜன் அவர்கள் வந்து செயல்படணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 7 வருஷம் ஒரு தவறை செஞ்சுருக்கிறான். நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட வந்து 7-8 பெண்களுக்கு மேலே வந்து தற்கொலை பண்ணப்பட்டிருக்கு. ஒரே மாதிரியான தற்கொலைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் உண்மையும் நேர்மையும் உப்பு போட்டு சோறுதுங்கிறவனமாக இருந்தால் ஒரு காவல்துறை அதிகாரி பொறுப்புணர்வோடு அவற்றின் மீது தன்னுடைய புலனாய்வை மேற்கொண்டு மக்களுக்கு எது உண்மை என்பதை உணர்த்தணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்னமோ வந்து ஏடிஎம்கார மாதிரி அது கட்சி நடவடிக்கை எடுத்துரும் அல்லது கட்சி அவர்கள்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இப்படின்லாம் வந்து பேசுகிறது வந்து ரொம்ப அயோக்கியத்தனம். இவர்களெல்லாம் காவல்துறையிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும். நான் வந்து இதை வந்து நான் சொல்கிறேன், இதில் உடனடியாக நீதிமன்றம் தலையிட்டு தகுதியற்ற காவல்துறை அதிகாரிகளை, மக்கள் விரோத காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக இதிலிருந்து நீக்கணும். முறையான நடவடிக்கை எதையாவது ஒன்று எடுத்திருக்காங்களா சொல்லுங்கள்? குண்டாஸில் போட்டிருக்காங்க 4 பேரை.
இந்த திருநாவுக்கரசு, சபரி, சதீஸ், வசந்தகுமார்னு ஒரு நாலு பேரை பிடிச்சி குண்டாஸில் போட்டிருக்காங்க. குண்டாஸில் இது வரைக்கும் என்னங்க ஏன் நடந்திருக்கு? எத்தனையோ பாலியல் குற்றங்களில் குண்டாஸில் போட்டவன்லாம் எளிமையாக வெளியில் வந்துடலையா? நான் கேட்குறேன், இந்த நாட்டில் குண்டாஸ் சட்டம் வந்து வெளியிலேயே வர முடியாத இறுக்கமான சட்டமா? சொல்லுங்கள். திருமுருகன் காந்தியை குண்டாஸில் போட்டிங்க, அவர் வந்துடலையா? என்னமோ குண்டாஸில் போட்டாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுத்துறது மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த கண் துடைப்புகளெல்லாம் விட்டுருங்க. மக்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் மிகப்பெரிய கவலையும் வந்து இன்றைக்கு வந்து உள்ளாகியிருக்கு. இது பெரும் எழுச்சியாக, பெரும் கோபமாக, பிரளயமாக கிளம்புச்சு அப்படின்னு சொன்னால் இது தாங்காது, தமிழ்நாடு வந்து தாங்காது. மக்கள் வந்து ஒரு நியாயத்துக்கும் நேர்மைக்கும், குறிப்பாக நீதிமன்றங்களையும் சட்டத்தையும் மதித்து நீங்கள் சரியான நீதியை கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நம்முடைய தமிழ்நாடு ஐயா முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்கிறார் மீடியாவில் தோன்றி, ஆதார் இருந்தால் கொடுங்கன்னு. ஐயா முதலமைச்சருக்கான தகுதி அது இல்லைங்கய்யா. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அங்கே வந்து அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓட்டு போட்டு அந்த அம்மா செத்து போனதுக்கப்புறமா நீங்கள் முதலமைச்சராக வந்திருந்தாலும் கூட உங்களுக்கு கீழே நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க. இந்த விடயத்தில் நான் எப்படி பேசணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. 7 வருஷமாக ஒரு குற்றம் நடந்திருக்கு உங்களுடைய ஆட்சியின் கீழே. ஒரு மாநிலத்தில் நீங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் 7 வருடமாக ஒரு தவறு நடந்திருக்கு. அதை தவறு செஞ்சவன் எவனாக இருந்தாலும் அவனை தண்டிக்கணும்னு சொல்கிறதான் நியாயம்? அதுக்கு நீங்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்துகிட்டு என்ன கேட்கணும்? நீங்கள் ஆதாரம் கேட்கக்கூடாதுயா? ஐயா மொக்க கூட அப்படி கேட்க மாட்டாங்கய்யா. ஃபுல் இருக்கான் பாருங்க, முட்டாள், அவன் கூட அப்படி கேட்க மாட்டாங்கயா. நீங்கள் என்ன கேட்கணும்னா, நான் முறையாக உத்தரவிட்டிருக்கிறேன், சட்டம் அதனுடைய கடமையை செய்யும், யார் குற்றவாளியாக இருந்தாலும் எனது ஆட்சியில் குற்றத்திலிருந்து தப்ப முடியாது, அப்படி பேசுறது தான் ஏன் முதலமைச்சர்? நீங்க என்னமோ வந்து எவன் மீது குற்றம் சுமத்தப்படுதோ, பொள்ளாச்சி ஜெயராமனையும் தங்கம் வேலுமணி ஐயாவையும் பக்கத்தில் கொண்டாந்து நிக்க வச்சுக்கிட்டு பேசுறது கிடையாதுயா, அது ரொம்ப தப்பு, ரவுடித்தனம் அது. முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தனது ஆட்சியின் கீழ் இவ்வளவு கொடூரம் நடந்திருக்குன்னா, மிக மோசமான வேட்டை வெறிநாய்கள் பெண்கள் மீது ஒரு பாலிய வன்முறையை வந்து தொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் குற்றவாளிகளை ஒருபோதும் தப்ப விட மாட்டேன், நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன், அதற்கான உத்தரவுகளை நான் பிறப்பித்திருக்கிறேன், மக்களுக்கு அந்த அது என்ன உண்மை அப்படிங்கிறத நான் விசாரித்து நான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஏன் வந்து நியாயம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே? எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கான காரியங்களை நிறைய செஞ்சுருக்கீங்க, நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க. கம்பராமாயணத்தை எழுதுனதை யாருன்னு யாருங்கிறதுலேருந்து தொடங்கி நிறைய செஞ்சுருக்கீங்க. இந்த மாதிரியான காரியங்களையும் தயவு செய்து செய்யாதீங்க. ஒரு முதலமைச்சருக்குள்ள பொறுப்பு என்ன, ஒரு முதலமைச்சருக்குள்ள தகுதி என்னங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க, இல்லைன்னா மக்கள் வந்து பாடம் புகுத்திடுவாங்க உங்களுக்கு. நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு, அந்த சீட்டில் தகுதி உள்ளவர்கள் இருந்திருந்தால் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுங்க தயவுசெய்து. இந்த சம்பவம் என்பது என்ன சாதாரண சம்பவமா? நான் கேட்குறேன், ஒரு பண்ணை வீட்டில் கொண்டு வச்சுருக்கான், அந்த பண்ணை வீட்டை என்ன இந்நேரம் சேஸ் பண்ணியிருக்க வேணாமா அரசு? சொல்லுங்கள், எவன் வேண்டாம் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லி இந்நேரம் ஒரு மெரிய விசாரணையை மேற்கொண்டு எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சுருக்க வேண்டாமா? அது என்ன அது, ஆளுங்கட்சிக்காரனாக இருந்தான்னா அவன் செய்த தப்பு இல்லையா? அந்த பார் நாகராஜாங்கிறவன் எல்லா வீடியோலையும் சம்மந்தப்பட்டிருக்கிறான், அவனை எப்படியா வெளியில் விட்டீங்க? வெக்கமா இல்லை உங்களுக்கு முதலமைச்சர்னு சொல்லிக்கிறதுக்கு? உங்கள் ஆட்சியின் கீழே தானே இதெல்லாம் நடக்குது, கேட்டால் கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க, அந்த வீடியோலாம் நேரம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இதெல்லாம் வந்து மக்கள் விரோத செயல், மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை பெரும் குற்றவாளியாக இந்த மாநில முதல்வர் ஆகக்கூடாது, பெரும் குற்றவாளியாக அந்த மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து ஆகக்கூடாது. மக்களுக்கு நீதி வேண்டும், மக்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படணும். 20க்கும் மேற்பட்டவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காருங்கிறான் அந்த பையன். திருநாவுக்கரசு ஒரு வாட்ஸ்அப் வந்து அனுப்பியிருக்கிறான், அதில் என்ன சொல்கிறான், இதில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறான். யார் அந்த பெரிய பெரிய ஆள்? அவன்லாம் வந்து உங்கள் வீட்டு பெண்ணை, நான் கேட்குறேன், உங்கள் வீட்டு பெண்ணை இந்த மாதிரி சிதைச்சிருந்தான்னா ஆதாரம் இருக்கான்னு கேட்பீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன், உங்கள் வீட்டு பெண்ணு வேற, என் வீட்டு பெண்ணு வேற ஐயா? நீங்கள் வெக்கப்படணும். என் ஆட்சியின் கீழே இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சவன் எவனாக இருந்தாலும் சரி அவனை வேற இருக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் கொள்ளணும்.
அவன்தான் உண்மையான மக்கள் தொண்டன், அவன்தான் இந்த மக்கள் நேசிக்கின்ற தலைவனாக அவன்தான் வர முடியும். சும்மா தான் கூட இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றுறவனுக்கு பேர் வந்து அவன் சாதாரண லோஃபர் அரசியல்வாதியா ரவுடி பய, கூட இருக்கிறவனெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறவன், மக்களுக்கு நீதி வேணும்னு நினைக்கிறவன் தான் தலைவர். நீங்கள் தலைவனாகணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் தயவு செய்து ரவுடிகள் போல ஆதாரம் இருக்கா அது இருக்கான்னு நீங்கள் வந்து கேட்காதீங்க. நடந்திருக்கு, நடந்ததுக்கான ஆதாரங்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு, மூடி மறைக்க முடியாது. இன்றைக்கி ஊடகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்குங்க. ஆக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள், பெண் பிள்ளைகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், பெண் பிள்ளையை வைத்திருக்க பெற்றோர்களெல்லாம் தன்னுடைய குழந்தையை பார்க்கின்ற பார்வை என்பது மிக அப்படியே மன அழுத்தத்தோடு நம்ம பிள்ளையும் இருக்குமோ அப்படின்னு பார்க்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு வந்து உருவாகியிருக்கு. அந்த சூழலுக்கு முறையான தீர்ப்பை கொடுக்க வேண்டியவர்கள் அவற்றை வந்து அரசியல் படுத்துகிறாங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவுசெய்து இதை வந்து இதை அரசியலாக்காதீங்க. இந்த கொடூரத்துக்கு, இந்த மனிதத்தன்மையற்ற இந்த வேட்டை வெறி நாய்களினுடைய, இந்த ஓநாய்களினுடைய கொடூரத்துக்கு தீர்வு வேணும், இதுக்கு நீதி வேணும்னு நீங்கள் போராடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிரச்சனையாக தயவுசெய்து வந்து ஆக்காதீங்க. இது அரசியல் படுத்துறதுக்கான விஷயம் கிடையாது. இது பெண்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அந்த பகுதியில் ஒரு 8 பெண்கள் வந்து செத்து போயிருக்காங்க. அந்த வழக்குகளெல்லாம் திரும்ப தோண்டப்படணும், அவங்களுக்கெல்லாம் நீதி வேணும், அந்த சாவுக்கெல்லாம் ஒரு நீதி இருக்கணும், அந்த சாவுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படணும். அதுக்காக நீங்கள் வந்து போராடுங்க, அதுக்காக உங்களுடைய பேச்சுக்களை, உங்களுடைய போராட்டங்களை, இதெல்லாத்தையும் வந்து முன்னெடுங்க, தொடர்ந்து முன்னெடுக்கணும், தண்டிக்கப்படணும். இந்த நெட்வொர்க் எது, எப்படி இந்த நெட்வொர்க் உருவாச்சு, இந்த நெட்வொர்க்கினுடைய தலைவர் யார், இந்த நெட்வொர்க்கை தொடர்ந்து பயன்படுத்தியவங்க யார் அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்குல்ல, அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்வை நோக்கி பயணிக்கும்படியான அழுத்தத்தை எதிர்க்கட்சிகள் வந்து கொடுங்க.